ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம Redmi Smart Band Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்சோடைய ஃபியூச்சர்ஸும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆகிருக்கு, அதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரபல நிறுவனமான ஜியோமி அவங்களுடைய ஃபோனான ரெட்மி நோட் 11T 5G ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது கூடவே வந்து ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்சையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து லீக்கான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக சைனாவில் வந்து ரெட்மி வாட்ச் 2 ரெட்மி பட்ஸ் 3 லைட்டையும் நோட் 11 சீரியஸையும் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போன மாதம். சரியாக்கோ, இப்போ நம்ம ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ வாட்சை பற்றி பார்ப்போம். போன வருஷம் ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்சை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோடைய லுக் அண்ட் டிசைன் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த வாட்சும். அதுக்கப்புறம் அதில் ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போது இதில் நிறையா மாற்றிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி இந்த மாதிரி நிறையா இருக்குது. டிஸ்பிளே டீட்டெயில்ஸுக்கு வரும்போது 1.47 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோடைய பீக் பிரைட்னஸ் அதாவது அதிகபட்ச பிரைட்னஸ் அப்படிங்கிறது 450 nits அப்படின்னு சொல்கிறாங்க. நிட்ஸ் அப்படிங்கிறது பிரைட்னஸ்ஸாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறனால அது டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி அந்த டீட்டெயில்ஸ் வந்து நல்லாயிருக்கும். 2.5D டெம்பர்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராட்ச் உழுகாமல் பாதுகாக்கிறதுக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி 200mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 20 நாளைக்கு வந்து பவர் சேவிங் மோடோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குளிக்கும் போது அப்புறம் ஸ்விம்மிங் போகும்போது கூட இந்த வாட்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டட் வாட்ச். அப்படின்னா ஜிம்முக்கு போகிறவங்க, ட்ரெட்மில், ரன்னிங், ஜம்பிங், யோகா, வாக்கிங் போகிறவங்க இந்த மாதிரி 110 workouts ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 24 மணி நேரமும் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது அண்ட் பிளட்டில் எவ்வளோ ஹீமோக்ளோபின் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மணி நேரம் தூங்குகிறோம், நம்ம டெய்லி நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணுறது, அலாரம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸ்மார்ட் பேண்டுக்கும் ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில டிஃப்ரென்சஸை இப்போ நான் சொல்கிறேன். டிஸ்பிளேயில் ஸ்மார்ட் பேண்ட் அவங்க வந்து LCD டிஸ்பிளே 2.74 inch கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பேண்டில் 130mAh பேட்டரி, இதில் 200mAh பேட்டரி. ப்ரைஸ் வந்து 1600 ரூபாய் ஸ்மார்ட். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 2000 ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே. கலர் வேரியன்ட் ஸ்மார்ட் பேண்ட் பிளாக், ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பிளாக் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர்ஸ் இதில் விட்டுருந்தா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள்.